லைகா புரொடக்ஷன், சுபாஸ்கரன் மற்றும் ரட்சையின் பூமஸ் தயாரிப்பில், உலகநாயகன் நடிப்பில், பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் 2 ஜூலை 12 முதல். புதுச்சேரியில் பாஜகவினரிடம் அக்கட்சியின் மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சூரனா ஆலோசனை நடத்தி வருகிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். புதுச்சேரியில் பாஜகவினரிடம் அக்கட்சியின் மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சூரனா ஆலோசனை நடத்தி வருகிறார். இதுபற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ராஜகுமார் இணைப்பில் இணைகிறார். ராஜகுமார் வணக்கம். முழுமையான விவரங்கள் என்ன, பதிவு பண்ணுங்க. புதுச்சேரியில் பாஜக எம்எல்ஏக்கள் முதலமைச்சருக்கு எதிராக போர்க்கொடி தூக்கி பாஜகவினுடைய மேலிடத்திடம் புகார் அளித்த நிலையில் இது தொடர்பாக பாஜக நிர்வாகிகளிடம் ஆலோசனை மேற்கொள்வதற்காகவும் கருத்து கேட்டதற்காகவும் பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சூரனா தற்போது புதுச்சேரி வந்திருக்கிறார். புதுச்சேரியில் பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணியில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி நடைபெற்று வருகிறது. கடந்த 3 ஆண்டுகளாக இந்த ஆட்சி சென்ற நிலையில் கடந்த பாராளுமன்றத்தில் பாஜக போட்டியிட்டது. இதில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் போட்டியிட்டார். அவர் கிட்டத்தட்ட 130,000 வாக்கள் வித்தியாசத்தில் தோல்வி அடைந்தது ஆளும் சட்டமன்ற உறுப்பினரிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் இந்த தோல்விக்கு முதலமைச்சர் ரங்கசாமியின் தன்னிச்சையான செயல்பாடுகளே காரணம் என்றும் தொடர்ந்து அரசின் மீது பல்வேறு ஊழல் புகார்கள் தொடர்ந்து தெரிவிக்கப்பட்டு வருவதால் பாஜக என்ஆர் காங்கிரசுக்கு அளிக்கக்கூடிய அந்த ஆதரவை திரும்ப பெற வேண்டும் என வலியுறுத்தி பாஜக மற்றும் அதற்கு ஆதரவு அளிக்கக்கூடிய 3 சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர்கள் என 7 பேர் டெல்லி சென்று பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டாவிடமும் புகார் அளித்தனர். மேலும் இது தொடர்பாக விரைவில் மத்திய அமைச்சர் ஒருவர் புதுச்சேரி வந்து இது குறித்து விசாரணை நடத்துவார் எனவும் ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது பாஜகவினுடைய மேலிட பொறுப்பாளர் முதற்கட்டமாக புதுச்சேரி வந்திருக்கிறார். பாஜகவினுடைய மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சூரனா இன்று காலை புதுச்சேரி வந்தவர். புதுச்சேரி பாஜக தலைமை அலுவலகத்தில் பாஜகவினுடைய எம்எல்ஏக்கள் மற்றும் முக்கிய நிர்வாகிகளை தனித்தனியாக சந்தித்து கருத்து கேட்டு வருகிறார். குறிப்பாக புதுச்சேரியில் இருக்கக்கூடிய இந்த அரசியல் சூழ்நிலை குறித்தும் அதே போல புதுச்சேரி முதலமைச்சர் மற்றும் பாஜக அமைச்சர் மீது பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகள் இருந்திருக்கிறது, இது குறித்தும் தனித்தனியாக அவர் கேட்டு வருகிறார். மேலும் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் எதற்காக தோல்வி அடைந்தோம் உள்ளிட்ட விஷயங்களும் அவர் தொடர்ந்து தனித்தனியாக ஒவ்வொரு முக்கிய நிர்வாகிகளிடமும் கேட்டு வருகிறார். மேலும் இதற்கு முன்னதாக அவர் சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் மற்றும் மாநில தலைவரிடம் தனியாக அவர் ஆலோசனை மேற்கொண்ட நிலையில் தொடர்ந்து தற்போது நிர்வாகிகளிடம் அவர் ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார். இந்த நிலையில் தற்போது இந்த ஆலோசனை கூட்டத்தில் டெல்லி சென்று வந்த 7 பாஜகவினுடைய எம்எல்ஏக்கள் மற்றும் ஆதரவு எம்எல்ஏக்கள் பங்கேற்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது நிர்மல்குமார் சூரனா இந்த தேர்தல் தோல்வி மற்றும் பல்வேறு குற்றச்சாட்டுகள் முதலமைச்சர் மீது ஏற்படுத்தக்கூடிய நிலையில் அதற்கான அந்த கருத்துக்களை பாஜக நிர்வாகிகளிடம் கேட்டிருக்கிறார். தொடர்ந்து இது குறித்தான அறிக்கையை பாஜக தேசிய தலைமையிடம் அவர் சமர்ப்பிக்க இருக்கிறார். தொடர்ந்து அடுத்த வாரம் போல் மத்திய அமைச்சர் வந்து இது குறித்தான அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள இருக்கிறார். மோகன், We'll be right back.